Sindhu Nagar, premium villa blocks at Gautam Nagar, 5th cross extension. Book your premium villa plots today. Call 9513010900. Namaskar, VTV na suddigalu. Nimmellarigu swagata, suswagata. Snehitare, KJF na top professional online news channel. Andre adu KJF VTV news maatrane. ಮರಿದ್ರೆ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕೆಜೆಫ್ನ ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಇನ್ಸ್ಟೆಂಟಾಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ. ನಮ್ಮ ಫೇಸ್ಬುಕ್, ವಾಟ್ಸಪ್, ಟ್ವಿಟ್ಟರ್ ಹಾಗೂ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ನ ಲಿಂಕ್ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನಲ್ಲಿ ನೀಡಿದ್ವಿ. ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕೆಜೆಫ್ನ ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಇನ್ಸ್ಟೆಂಟಾಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ ನೋಡೋಣ. ரேட்டு கரெக்டான ரேட்டு, நல்ல மீனா இருக்கு. கேரளா, கேரளா வருது, மங்களூர் வருது, மெட்ராஸ் வருது, ஆந்திரா வருது, பெங்கால் வருது. சார், பஜார் சீட் பத்தி மாட்டாடுபேக்கಂದ್ರೆ அது பஜார் சீட் பரி ஹெசரினே சார். அது ಅಲ್ಲಿ ಬಜಾರ್ ಏನಿಲ್ಲ ಸರ್. ನೀವು ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿ ಸರ್. ನೀವು ಅಂಗಡಿ ಏನಿಲ್ಲ. ಇಪ್ಪೊ ನಾರಸಪಟ್ ಪಕ್ಕ ಪಾತೀಂಗನ್ನ ನೇರ ಸರ್ವಿಸ್ ಪಣ್ಣಗಲ್ಲ. ಇಪ್ಪೋ ತೋತಾಂಗೋ, அது கொஞ்சம் வருத்தம். புதுசா நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சுங்க வந்து கேப்பபிள்லான்றதுதான் பெரிய கேள்வி. அவர் மிகப்பெரிய தலைவர். அவரு அவர் இறந்தாரு, 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு, ஆஃப் ஸ்டாச்சு கூட வைக்கல. மினிஸ்டர்கிட்ட போட்டு, இந்த பிடபிள்யூ மினிஸ்டர்கிட்ட போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அந்த செலவு வைக்காத விட்டாங்க. ரொம்ப இருந்து நீயே இவனு கூட செலவு வச்சிட்டாங்க. நம்ம அம்ரேஷ் கூட வச்சிட்டாங்க. ஆனால் பக்த சரணனுக்கு இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, நடராஜிலேருந்து எல்லா லீடர்கள் எல்லாம் சேர்ந்து ரிசர்வேஷன் பாஸ் ஆகிது. அதை சேர்ந்து எல்லாம் நீங்களாம் சேர்ந்து கேஜிஎஃப்ல அண்ணனுடைய செலவை. சோசியலிஸ்ட் ஹாகூ டிஎஸ்எஸ் ந லீடர் ஆத நோயல் ஆண்டர்சன் பெட் பஜார் ஸ்ட்ரீட் ஹாகூ 2019 நகரசபைய சுனாவணை ஹெங் நடந்தித்து அந்த ಅವರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 12 ಸೆಂಟ್ ಮೇರಿಸ್ ವಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಆ ವಾರ್ಡ್ ನ ಕೌನ್ಸಿಲರ್ ಆದ ಜಯಂತಿ ರಮೇಶ್, ಮಾಜಿ ನಗರಸಭೆಯ ಸದಸ್ಯರಾದ ಚಿತ್ರ ಭಕ್ತವಚಲಂ, ಜೆಡಿಎಸ್ ನ ಲೀಡರ್ ಆದ ಕಾರ್ತಿಕ್ ಭಕ್ತವಚಲಂ ಹಾಗೂ ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ನಡೆದಿತ್ತು ಪೋರ್ಟ್ರೇಟ್ ಅನ್ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಫ್ ಲೇಟ್ ಡಾಕ್ಟರ್ ಎಂ ಭಕ್ತವಚಲಂ. ಇದರಲ್ಲಿ ಹಲವಾರು ಆ ಏರಿಯಾ ಸೇರಿದ ಸಾರ್ವಜನಿಕರನ್ನ ಭಾಗವಹಿಸಿದ್ದರು. ಕೇರಳ, ಮ್ಯಾಂಗಲೋರ್, ಚೆನ್ನೈ ಹಾಗೂ ಹಲವಾರು ಕಡೆಯಿಂದ ಇಂಪೋರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಕೆಜಿಎಫ್ ಗೆ ಫಿಶ್. ಡಿಫ್ರೆಂಟ್ ವೆರೈಟೀಸ್ ಆಫ್ ಮೀನುಗಳು ಬಂದಿದೆ. ಇದು ಗೌತಮ್ ನಗರ್ 8th ಕ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ಅಂಗಡಿ ಮಾಲೀಕರಾದ ಶೋಕತ್ ಅಲಿ ಅವರು ಹೋಲ್ಸೇಲ್ ರೇಟ್ ಅಲ್ಲಿ ನೀಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ತಿಳಿಸಿದ್ರು. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಸಂಜೆ 4 ಗಂಟೆ ಅಲ್ಲಿ ಗೌತಮ್ ನಗರ್ ರೋಡ್ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಆಗಿತ್ತು. ಅಷ್ಟೊಂದು ಸಾರ್ವಜನಿಕರು ಅಲ್ಲಿ ಮೀನನ್ನ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು. ಎಕ್ಸ್ಕ್ಲೂಸಿವ್ ವಿಡಿಯೋ ಓನ್ಲಿ ಬೈ ಕೆಜಿಎಫ್ ವಿಟಿವಿ ನ್ಯೂಸ್. ನೋಡೋಣ. Thank you.
கேரளா கேரளா வருது, மங்களூர் வருது, மெட்ராஸ் வருது, ஆந்திரா வருது, பெங்கால் வருது, மார்க்கெட்டோட ரீசனபிள் ரேட் எல்லாம் மீனெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான், எல்லாமே ஹோல்சேல் தான் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ஹோல்சேல் தான் கொடுக்குறீங்க. ரேட்டு கரெக்டான ரேட்டு, நல்ல மீனாக இருக்குது, எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி. அது பஜார் சீட்டு பரி ஹெசரேனே சார். அது ಅಲ್ಲಿ ಬಜಾರ್ ಏನಿಲ್ಲ ಸರ್, ನೀವು ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿ ಸರ್. ನೀವು ಅಂಗಡಿ ಏನಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲಿ ಬಿಸ್ನೆಸ್ ಏನಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಟೋಟಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತೀನಿ ಸರ್, ಟೋಟಲ್ ಹ್ಯಾನ್ಸ್ಮೆಂಟ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ. ಕೆ ಜಿ ಎಫ್ ವಂದು ರೊಂಬ ಒಂದು ವರ್ತ ಕೂಡಿಯ ವಿಷಯ ಪೋಯಿನಿರ್ಕದೆ. ஒரு சிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு சிக் சிட்டி ஆயினிருக்கு கேஜிஎஃப். நோ டெவலப்மெண்ட் இன் கேஜிஎஃப் டோட்டலி. ஐ எம் சேயிங் டைரக்ட்லி டு தி கவர்மெண்ட், தேர் இஸ் நத்திங் டெவலப் இன் கேஜிஎஃப். பிகாஸ் ஒரு நாளைக்கு 24,000 எண்ணூடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் ட்ரெயினில் வேலைக்கு போயிட்டு வராங்க. விடியகால 5:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வர்றாங்க. அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பிள்ளைங்க பொண்டாட்டி புருஷன் எல்லாரையும் விட்டுட்டு வாழ்ந்து நிற்கிற ஒரு தனி ஒரு காட்டு வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து நிற்கிறோம் சார். நாங்கள் யார் இந்த கேஜிஎஃப் வந்து விமர்சனமாக ஒரு நல்ல ஒரு விடுதலை தருவாங்கன்னு கண்டிப்பாக தெரில. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண தெரில. ஒய் கேன் த எம்எல்ஏ மேக் தே கேன் மேக் நோ. எனக்கா ரொம்ப சிம்பிள் சார். கேஜிஎஃப் ஜனங்களை கேஜிஎஃப் உள்ளே வச்சுக்கனாக்கா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நாலு பக்கம் நாலு ஃபேக்ட்ரி போட்டாக்கா ஜனங்க நாலு பக்கம் வேலை செய்வாங்க. ஊர் உள்ள ஜனங்க இருப்பாங்க. பசங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்கள் எல்லா ஆம்பளை பசங்களும் என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன், கேஜிஎஃப்ல 90% எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான். சிலர் சொல்லுவாங்க வேலைக்கெல்லாம் போகிறதில்லப்பா, சும்மா உட்காந்து டீ கடையில் பேசுகிறாங்கப்பா, தின்ன மேலே பேசுகிறாங்கப்பா, அதெல்லாம் போய் கேஜிஎஃப்ல இருக்கிற 100 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்களா, 90 பேர் கஷ்டப்படுறாங்க தான். பிகாஸ் ஆல் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவன் பொண்டாட்டிக்கு கஷ்டப்படணும்னு போகிறான் சாப்பாடு தரணும்ன்ட்டுன்னு, குழந்தை வரும்போது சாக்லேட் கேட்குறதுன்னு கஷ்டப்படுறாங்க, எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் இருக்கிறாங்க. யாருமே சும்மா இல்லை. ஒரு ஃபேக்ட்ரி கேஜிஎஃப்ல போட்டு பாருங்க, என்னுடைய கேஜிஎஃப்ல எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க. பஜார் ஸ்ட்ரீட்டு டோட்டலாக ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு 11:30 மேலே வந்து பாருங்க, காலியாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஷாப், ஒரே ஒரு கடை இருக்கும் சார், ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்காங்க பஜார் ஸ்ட்ரீட்டில். ஒரே ஒரு துணி கடைங்க இருக்காது, செலவு கடை இருக்காது, எந்த கடை இருக்காது. ஏன்னாக்கா ஜனம் கட்ட காசு இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. கடைக்காரங்களாம் மூடிட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டர்சன் பட்டு மார்க்கெட்டு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இப்போ இருக்கிறது வரை 18 கடைங்க தான் சார், வெறும் 18 கடை தான். ஏன்னா அந்த மெயின் மார்க்கெட் ஆண்டர்சன் பட்டுக்கு வர்றதா இருந்துச்சு. ராப்சன் பட்டுக்காரங்க அவங்க சண்டை போட்டு அவங்க பிடிங்கிக்கலாங்க. இது பஸ் ஸ்டாண்ட் நான் உட்காந்துருக்கு, பஸ் ஸ்டாண்டு கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்ட் சார் இது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வர அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து மீடியா, நீங்கள் யூ ஆர் தி பவர்ஃபுல் பர்சன் இன் தி வேர்ல்டு, ஒய் கான்ட் யூ ப்ரெஷர் ஃபார் தி கவர்மெண்ட். கேட்கணும், நாங்களும் போராட்டம் தரணெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. நீங்கள் மீடியாக்கார சொல்லிங்க ஆண்டர்சன் பட்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் தீரும் பஸ் உள்ளே வரணும், மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் ஆகணும், ரோடு நல்லா பிக்ஸ் பண்ணி தரணும். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.
ಸ್ನೇಹಿತರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ದು ಒನ್ ಟಾಪ್ ಪ್ರೊಫೆಷನಲ್ KGF ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಂಡು ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ. ನಮ್ಮ ಫೇಸ್ಬುಕ್, ವಾಟ್ಸಪ್, ಟ್ವಿಟರ್ ಹಾಗೂ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ನ ಲಿಂಕ್ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನಲ್ಲಿ ಇಡಿ. ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ಅಂಟಿಲ್ ದೆನ್, ನಮಸ್ಕಾರ.